எல்லாம் புறக்கும் இறை நம்மையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். இது பாரதி வாக்கு. நண்பர்களே, ஒரு விழாவிலே ஏறக்குறைய கடைசி பேச்சாளனாக ஒருவன் வந்து இருக்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அப்படி ஒரு நிலைக்கு ஆளான என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். காந்தனுடைய அருமையான ஆவணப்பதிவு, அதற்கு பிறகு ஏஆர்எஸ் அவர்களுடைய இனிமையான விரிவாக்கம், மிக சுவாரஸ்யமான முறையில் ரவிச்சந்திரன் அவர்களுடைய டெரரிஸ்ட் வியாக்கியானம், இதையெல்லாம் தொடர்ந்து எத்தனையோ பேர் இங்கே ஆத்மார்த்தமாக பேசினீர்கள். இங்கே உங்கள் முன் நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். உடையர் எனப்படுவது ஊக்கம் அத்தி இல்லார் உடையது உடையரோ மற்றுன்னு வள்ளுவர் கேட்கிறார். ஊக்கம் உடைமைன்ற அதிகாரத்தில் உடையர்னா இருக்கப்பட்டவன் அப்படின்னு பொருள். யார் இருக்கப்பட்டவன்? எவனுக்கு ஊக்கம் இருக்கிறதோ அவன் இருக்கப்பட்டவன். ஒரு அருமையான விளக்கம் இருக்கிறது. ரெண்டு உற்சாகம்னு ஒன்று இருக்குது, ஊக்கம்னு ஒன்று இருக்குது. உற்சாகம்னா என்துசியாசம், இட் வேன்ஸ் அண்ட் வேக்சஸ், அது பொங்கும் மங்கும். ஊக்கம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஊற்று. இந்த ஊக்கம் என்கின்ற ஊற்று யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அறிந்தோ அறியாமலும் மற்றவர்களை ஊக்குவித்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி திருமதி சுகாசினி அவர்கள் பேசும் பொழுதும் அதே குறிப்பிட்டார். எங்களை அந்த பக்கம் செலுத்துவதற்கு உண்டான உந்து சக்தியை அவர்கள் வழங்கினார்கள். அன்றைக்கும் சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம்தான், இன்றைக்கும் சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம்தான், அதில் சந்தேகம் கிடையாது. அன்றைக்கும் சுதந்திரமான பெண்மணிகள் இருந்தார்கள், இன்றைக்கும் அடிமைகளாக பெண்கள் இருக்கிறார்கள். இதில் எப்படி வந்து சுதந்திரம் என்பது ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற ஒரு பொருள் அல்ல, அப்படி இருக்குமாயின் அது பெறக்கூடிய ஒரு பெறக்கூடிய லாயக்குள்ள பொருளே அல்ல. சுதந்திரம் என்பது உள்ளே உணரப்படுவது, வேண்டுமானால் பிரகடனப்படுத்தப்படுவது. இப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணியாகத்தான் நான் திருமதி ஒய்ஜிபி அவர்களை இன்றைக்கு வியந்து பார்க்கின்றேன். 2007 ஒரு முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இங்கே தான், அவருடைய வீட்டில் தான். என்னுடைய குருநாதர் பத்துகா திருமணா தெரியும், சத்குரு சிவானந்தமூர்த்தி அவர்கள், அவருடைய ஆணைப்படி ஒரு பேட்டி காண்பதற்காக நாங்கள் வந்திருந்தோம். என்னுடைய ஆச்சரியம், இது வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு மிராக்கிள். எதையோ கணினியில் தேடிக்கொண்டிருந்த பொழுது அந்த பேட்டியை நான் முழுக்க முழுக்க அவர்கள் சொன்னபடி எழுத்திலே பதிவு செய்திருக்கிறேன் என்பதை நேற்று தான் அதை உணர்ந்தேன். அதை அப்படியே உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அவர்களை 2-3 கேள்வி கேட்டு அவர்களிடமிருந்து பெற்ற பதில்களை உங்களிடமிருந்து நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். உங்களை வளர்த்தது எது என்று நினைக்கிறீர்கள்னு கேட்டேன். எதுன்னு கேட்காதீங்க, யாருன்னு கேளுங்க. வேணும் யாருமா? எங்கள் அம்மா. உனக்கு ஆஸ்மாசிஸ்னால் என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. பதிலே சொல்லலை. என் மூஞ்சியில் என்னுடைய அறியாமை வெட்ட வெளிச்சமாக எழுதியிருந்ததுனால நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா சொன்ன கதைகள், அவள் கதை ஆரம்பித்து பாதியில் நான் தூங்கிடுவேன், ஆனால் தூக்கத்துலேயும் அந்த கதைகள் எனக்கு உள்ளே பதிந்தன. அதுதான் என்னுடைய துணிச்சலுக்கு காரணம். இன்றைக்கு கதை சொல்லிகள் காணாமல் போய்விட்டார்கள், அதனால தான் வீடு கலாச்சாரத்தை இழந்து விட்டார். பாட்டி கதை சொல்லி கச்சட்டியிலேருந்து இந்த வத்தக்குழம்பு உருட்டி போட்டதுனால இன்றைக்கி நம்ம மேடையில் நின்று பேசுகிறோம் இல்லையா. அப்போது என்ன சொல்கிறார்கள், நான் வந்து காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினேன். என்ன எழுதினீங்கம்மான்னு கேட்டேன். நான் வந்து உங்களோட வந்து ஆசிரமத்தில் இருக்க விரும்புகிறேன் அப்படியா. அது இல்லைடா சுவாரஸ்யம். அதுக்கு அவர் ஒரு பதில் எழுதினார். என்ன? இஃப் யூ கேன் குக் யுவர் ஓன் ஃபுட் அண்ட் இஃப் யூ கேன் கிளீன் டாய்லெட்ஸ் யூ ஆர் வெல்கம். இதை சொல்லிட்டு மிஸ்ஸஸ் வெஜி உயிர் இதெல்லாம் நமக்கு சரிப்படாது, நீங்கள் இருந்துட்டேன். அப்போ மகேந்திர சொன்னபடி ஷூண்ட் குக் இட்ஸ் இட்ஸ் இதெல்லாம் சரிப்படாது, நீங்கள் இருந்துட்டேன். ஆனால் அவர் மேலே எனக்கு இந்த ஈர்ப்பு போகவே இல்லை. அதனால் டெல்லியில் அப்போ டெப்டி ஸ்பீக்கராக இருந்த அனந்த சைன மயங்கார் கூட அவரை சென்று நான் வந்து தரிசித்தேன். அப்போது அந்த அம்மா அவரை வந்து காந்தி கேட்டாராம், கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி, கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ்னு கேட்டாங்க. திருப்பி அங்கே இருந்தவங்களுக்குலாம் தூக்கி வாரி போட்டேன். 20 எனக்கு அந்த கேள்விக்கு இந்த கேள்வி தான் சரியான பதில்னு நான் நினச்சி அப்படி கேட்டுட்டேன். ஆனால் அவர் சொன்னால் டிப்பிக்கல் ஆஃப் காந்தி, விழுந்து விழுந்து சிரித்தார். அவர் விழுந்து விழுந்து சிரித்தார். அப்புறம் பக்கத்தில் இருந்த அம்புஜ மாமாவை யாரையோ காட்டிட்டு இவளோட ஹிந்தியோட என்னுடைய தமிழ் மேல்னாராம் காந்தி. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக குறிப்பிட்டாங்க. ஹோலி கிராஸ் திருச்சியில் அவர்கள் படித்து கொண்டிருந்த பொழுது சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. நாங்கள் அதில் சென்று கலந்து கொள்வோம் போது இந்த சிஸ்டர் வாங்குவான்னு வாங்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் போகவே முடியாதுன்னா நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் நாங்கள் சுவரேறி குதித்து விட்டு செல்வோம் என்றார். அப்போ வேறு வழியில் இந்த சிஸ்டருக்கு என்ன பண்ணான்னு ஷி டிக்ளேர்ட் ஹாலிடே, காலேஜ் ஹாலிடே. போது
மிஸ் இஸ் YGP வந்தே மாத்திரம் கத்திட்டு போகிறாங்க, சத்தியாகிரக போராட்டத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே இந்த ஒரு பேர் சொல்கிற பாருங்க, எஸ்கே செட்டு அப்படின்னு அவர் தான் கலெக்டராக. அவர் வந்து நம்ம பார்த்துட்டு ஹி வாஸ் ஷாக்டு, பிகாஸ் அம்மாவோட அப்பாவும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுலாம் இங்கே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் அதனால் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வந்து சொன்னார் அவர்கிட்ட பரவாயில்ல அனுப்பிச்சிருங்க. ஆனால் அவள் அப்படி தான் துணிச்சலாக இருப்பா, யார் அப்பா சொல்கிற அவள் அப்படி தான் துணிச்சலாக இருப்பா, ஆனால் அதை தவறு செய்ய மாட்டா அப்படின்னு சொன்னாராம். அது ரொம்ப பெருமையாக மிஸ்ஸஸ் YGP சொன்னார். மார்தட்டி கொண்டு அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை வந்து, எங்கள் குடும்பத்திலேயே கல்லூரிக்கு சென்ற முதல் பெண்மணி நான், எங்கள் குடும்பத்திலேயே கல்லூரிக்கு சென்ற முதல் பெண்மணி நான். அதற்கு காரணம் யார் தெரியுமா? 5ஆம் வகுப்பை கூட தாண்டாத என்னுடைய அம்மா தான் அதற்கு காரணம். அதுதான் ரொம்ப அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது, எவ்வளோ தூரம் ட்ரெடிஷ்னலோ அவ்வளோ ட்ரெடிஷ்னல், எவ்வளோ மாடனோ அவ்வளோ மாடன். அந்த நாளில் கிளப்பில் வந்து டென்னிஸ் பேட்மிண்டன் ஆடுவாங்க அம்மா, பிரிட்ஜில் ஒருத்தரும் அவளுக்கு கிட்டே நெருங்க முடியாது, அப்படி வெளியில் அப்படி வீட்டில் அவ்வளோ பிரமாதமாக வந்து எங்களை நிர்வகிப்பாள் எங்கள் அம்மா அப்படின்னு அற்புதமாக சொன்னார். YGP-யோட திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்ட போது பெரு பலத்த எதிர்ப்பான் அந்த நாள்லேயே. அம்மா டயலாக் விட்டுருக்காங்க, மணந்தால் YGP-யை மணப்பேன், இல்லை என்றால் திருமணமே வேண்டாம்னு அம்மா டிக்ளேர் பண்ணி. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அது அது வந்து பாசிக்கலாம், பிகாஸ் ஹி பிலாங் டு டிஃப்ரெண்ட் செக்ட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். விவரம் அப்புறமா பேசிக்கலாம். அந்த மாதிரி எதிர்ப்பு இருந்தது. இந்த எதிர்ப்பை கடந்து நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். இது வரைக்கும் அவங்க கதையை சொல்லிட்டு இப்போ இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைத்த பிறகு நான் வந்து இந்த தேசம் எப்படி ஆகிறது என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா, என்ன செய்திருக்கணும், நம்முடைய கலாச்சாரம் எதுவோ நம்முடைய மரபு எதுவோ அதை பின்பற்றி இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நிமிஷம் ஒரு டைரேட், ஒரு ஸ்கேத்திங் அட்டாக் ஆன் ஆல் IAS அண்ட் IPS ஆஃபீஸர்ஸ் பண்ணான். இவனுங்க பண்ண அயோக்கியத்தனம், அடுத்து வந்த தலைமுறையினரும் வந்து இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் அதுதான் முன்னேற்றம் என்று கருதி நம்ம விஷயங்களை துறந்தார்கள். நாட்டில் அப்படி நடந்தது என்றால் வீட்டில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. என்னம்மா கேட்டேன், பூஜாஸ் பிகேம் மெக்கானிக்கல் என்றார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, பூஜாஸ் பிகேம் மெக்கானிக்கல், அதனுடைய ஸ்பிரிட்டே இல்லாமல் அவர்கள் போனார்கள். ஒரு வரியில் வந்து மிஸ்ஸஸ் YGP-யுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம், ஏன்னா எங்கே வேணால் நீங்கள் கட் பண்ணலாம். அதுக்காக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலே கல்வி என்பது வெற்று நெற்றியாக இருந்தது. கல்வி என்கின்ற வெற்று நெற்றிக்கு கலாச்சாரம் என்கின்ற திலகத்தை தீட்டியவர் மிஸ்ஸஸ். இதான் அவரை பற்றி நாம் சொல்லுது. ஏதாவது கலாச்சாரம் சாராத கல்வி குருட்டுக்கள், கல்வி ஏறாத கலாச்சாரமும் வழி நெறி தெரியாத ஒரு திசையாக இருக்கு. அதனால் கல்வியும் கலாச்சாரத்தையும் இணைத்த பெருமை அவர்களுக்கு சேரும். எனவே உங்கள் பயோபிக்கு நீங்கள் இந்த கிராண்ட் யங் லேடி என்கின்ற அது நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தலைப்பு மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். இன்னொன்று, இவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா அப்படியான? ஆமாம் ஐயே தெரியாத அத்தி எனக்கு கோச்சிருந்தாங்க. ஆமாடா அப்படின்னு தெரியாது எனக்கு அப்படின்னு. 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதில் 19 பேர் ஆண்கள் இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் இவங்க போனாங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட். அதுக்கப்புறம் ஹிந்துவில் வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸ், ஹிந்து ஹிந்துவாக இருந்த அந்த காலகட்டத்தை சொல்கிறார். அந்த அங்கே வந்தோம். ஸோ அங்கே வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார்கள் என்பதையும் சொல்லி. என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு தமிழ் சொல்ல தயவுசெய்து நீங்கள் வாங்கிக்கணும், வேல்யூஸ்னு சொல்கிறோம். விழுமியம் என்பது நல்ல தமிழ் சொல். அதற்காக இந்த விழுமியத்திலிருந்து நம்ம வழுவி விட்டோம், விலகி விட்டோம். அதுதான் நம்முடைய நாட்டுக்கு பெரிய துன்பம். என்னுடைய குருநாதர் சொல்கிறோம், நமக்கு வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா லைஸ் இன் இட்ஸ் பாஸ்ட், நாட் தி ரீசன்ட் பாஸ்ட் பட் தி ரிமோட் பாஸ்ட் என்பார். அதுதான் YGP அவர்கள், மிஸ்ஸஸ் YGP அவர்கள் நமக்கு காட்டிய வழி. அதாவது எது நிரந்தரமான மேன்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தோமோ அதிலிருந்து விலகி நிலையற்ற இன்பங்களில் நமக்கு நாட்டம் வந்துதான் நம்முடைய நாட்டினுடைய சீரழிவுக்கு காரணம். இது முன்னேற்றம் இல்லை என்று ரொம்ப வேதனையோடைய அவர்கள் குறிப்பிடுகிறார். சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, நான் ரஷ்யாவுக்கு போனேன், ரஷ்யா முழுக்க முழுக்க நான் வந்து புடவை கட்டி தான் போனேன், கிண்டல் பண்ண இல்லையே, என்னை மரியாதையோடு பார்த்தான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இஃப் யூ ரெஸ்பெக்ட் யுவர் கல்ச்சர் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ. நான் என்ன ஒரு நல்லவர், நமக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு கூச்சம், ராம் ராம் சொல்றதுக்கு ஒரு கூச்சம்,
வந்தே மாத்திரம் சொன்னா அது கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தை. அது மாதிரி அப்படியே அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா. அதனால இஃப் யூ ரெஸ்பெக்ட் யுவர் கல்ச்சர் யுவர் வேல்யூஸ் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ. முக்கியமான வேல்யூ நமக்கு போயிடுது, விச் இஸ் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருந்தது. நம்முடைய சுயநலத்தினால இந்த கூட்டு குடும்பம் என்பது வந்து இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அதோடு இன்னொன்று சொன்னார், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு கஷ்டம் தெரியணும் சொல்லி என்று சொன்னார். பொத்தி பொத்தி நீங்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற காரணத்தால் தான் அவர்களுக்கு ஒரு சின்ன சூழ்நிலையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிக்கின்ற வல்லமை இல்லாமல் போய்விடுகிறது. குழந்தைகளுக்கு கஷ்டம் தெரியணும், தெரிஞ்சு நீங்கள் வளர்க்கணும் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒன்று சொல்லலாம், அவர்கள் இந்த பள்ளியை எதுக்கு ஆரம்பிச்சோன்னு இந்த வலி பொறுக்க முடியாமல் நான் வந்து ஒரு பள்ளியை துவக்கலாம் என்று நினைத்தேன். அந்த பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் வந்து சிவிஷம் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறது தான் அதிகமாக இருப்போம், எல்லோரும் பண்ணாங்க. இதுக்கு வந்து ஆதரவாக இருந்தவர்கள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான், அவங்க மட்டும்தான் வந்தார்கள். ஆனால் அவர்களே வந்து பார்த்து பதவி போயிட்டார்கள், என்ன ஒரு குடிசையை போட்டு ஒரு பள்ளிக்கூடம், நீங்கள் சொன்னீங்கல்ல ரவி, குடிசையை போட்டு ஒரு பள்ளிக்கூடமா இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தார்கள். அதுக்கு பிறகு மூணு சிறப்புகள் வரிசையாக சென்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வருஷம், அதுக்கப்புறம் பிரசிடென்சியில் டாப் ரேங்க் அந்த ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் ஒரு கண் விழிப்பு ஏற்பட்டது, எல்லாரும் வந்தார்கள். நீங்கள் எப்படி உங்களுக்கு டிசிப்ளின் ப்ராப்ளம் கிடையாது, யார் சொன்னால் கிடையாதுன்ட்டு அதுக்கு ஒரு நேக் இருக்குது. என்னென்னா ஓயாமல் டோன்ஸ் டோன்ஸ் சொல்லியே பழக்கப்பட்டு போயிட்டோம், இன்ட்ரெஸ்டிங் டூஸ் சொல்லி பழக்கப்படுத்தினேன் நான் இன்ட்ரெஸ்டிங் டூஸ் சொல்லி பழக்கப்படுத்தினேன். என்னுடைய ஆனிவர்சரியை வந்து ஒரு தீம் வச்சு தான் நான் நடத்துவேன், ஸ்கூல் ஆனிவர்சரியை தீம் வச்சு நடத்துவேன். வகுப்பில் வந்து ஒரு குழந்தைய சும்மா உட்காத்தி வச்சிங்கன்னா கட்டாயம் இட் லீட் டு இன்டிசிப்ளின். ஒரு வகுப்பையும் ஒரு ப்ராஜெக்டாக நான் மாற்றினேன், ஆனிவர்சரியை தீம் வச்சு கொண்டாடினேன், அதனால் இப்படி வந்தது என்று அவர்கள் சொன்னார். அதே மாதிரி இப்போ நீ வந்திருக்க, 20 வருஷம் ஆச்சு பாரத் கலாச்சார் சொல்கிறாங்க, 2007 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2007 அது சொல்லும்பொழுது அந்த என்னை இன்னும் மறக்கவே இல்லைங்க, குறித்து வந்திருக்கேன். 4 அப்ஜெக்டிவ் சொன்னான் பாரத் கலாச்சார். ஒன்று வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கணும், இதுதான் என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பணம் என்ற ஒன்று இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது, அதனால் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அவங்க வந்து தே ஆர் நெக்லெக்டட், அது வந்து நான் அனுமதிக்க மாட்டேன். ரெண்டாவது ஒரு பிளாட்ஃபார்ம் டு பர்ஃபார்ம், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னதாக இருந்தாலும் ஒரு கரவொலி தேவை இல்லையா. வாரணமாயிரம் கேட்டதில்லை, புது வண்ண பட்டாடைகள் தேவையில்லை, தாரக மந்திரம் கேட்டது போல் தம்பி தலையசைப்பது போதுமடா இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு கரவொலி வேணும். ஸோ இதோட ஒரு சிறந்த மேடை என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள், ஒரு மேடை. எனக்கு இது மறக்க முடியாத மேடை மகேந்திரனுக்கு தெரியும், வேணை பாலச்சந்தர்களுடைய மகன் திரு SBS ராமனும் அவருடைய மகன் பரத்வாஜ் ராமனும் இணைந்து நடத்துகின்ற SB கிரியேஷன்ஸ் தயாரிப்பான பாரதியார் நாடகம் அரங்கேறிய மேடை இது. மணிரத்னம்யா வந்திருந்தார் அந்த ஷோக்கு வந்திருந்தார். ஸோ பிளாட்ஃபார்ம் டு பர்ஃபார்ம் ரெண்டாவது நோக்கம். மூன்றாவது பெரிய பெரிய கலைஞர்களை அழைத்து கொண்டு வந்து இந்த குழந்தைகள் முன்னால் பாடச் சொல்வது ஆடச் சொல்வது. நான் அந்த நாளில் வந்து பிரிஜு மகராஜ் அப்புறம் சௌராஷி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த குழந்தைகள் முன்னால் பர்ஃபார்ம் பண்ணேன். நாலாவது இதுதான் சூப்பர் அவன் சொன்னான், ஒருத்தருக்கு வந்து ஒரு சபாக்கள் வந்து விருதுகள் கொடுக்கறதுனா இந்த விருது வாங்குகிற மேடைக்கே கூட வர முடியாத அளவுக்கு வயசு, 80 வயசை தாண்டின பிறகு அவனுக்கு அந்த விருதுடைய பேர் கூட தெரியாது, நினைவு இருக்காது. அப்படி இல்லாமல் வாழும் காலத்திலேனா நல்ல இளைஞர்களாக இருக்கும் பொழுதே கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும் என்று நான் நிச்சயித்தேன். இந்த நான்கு நோக்கங்களோடு துவக்கப்பட்டதுதான் பாரத் கலாச்சார் என்கின்ற அற்புதமான, இது வந்து இயக்கம், இது ஒரு நிறுவனம் கிடையாது, இது ஒரு அமைப்பு கிடையாது, இது ஒரு இயக்கம் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இறுதியாக ஒரு மூன்றெழுத்து மந்திரம் நான் எல்லாத்தையும் சொல்வேன், உனக்கும் சொல்கிறேன் நான். AIR ஏர் அப்படின்னா என்னம்மா, ஏ ஃபார் அக்கௌண்டபிலிட்டி, ஐ ஃபார் இன்டிகிரிட்டி, அண்ட் ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படி இருக்கணும். அப்படி இருக்கத்தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா. ஒரு மகத்தான பெண்மணியின் முன்னால் கழித்த அந்த சில கணங்கள் என் வாழ்வில் மறக்க முடியாது. நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் அறிவும் சொல்லல, நெறிகளும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் நம் பாரதி. அதுக்கு அப்படி அழகாக ஒரு விளக்க உரை போல திகழ்ந்தவர் மிஸ்ஸஸ் YGP அவர்கள். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான். வாழ்வாங்கு வாழ்ந்தவர், அது நீண்ட காலம் வாழ்ந்ததால் மட்டும் அல்ல, இறுதி மூச்சு வரைக்கும் ரசனையோடு வாழ்ந்தார்.
ரசனர். இந்த ரசனை தான் அன்புக்கு அன்பினுடைய வெளிப்பாடு, அறிவுக்கு ஆதாரம். ரசனை என்பது அன்புக்கு வெளிப்பாடு, அறிவுக்கு ஆதாரம். அப்படி வாழ்ந்த ஒரு மகத்தான பெண்மணியினுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற, அவரை கொண்டாடுகின்ற ஒரு விழாவிலே என்னையும் அழைத்ததற்காக மகேந்திரனுக்கு நன்றியும், அழைக்காமல் போனாலும் கட்டாயம் வந்து பேசியிருப்பேன் என்றும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அன்பின் மறுபெயர் அம்மா, நெஞ்சின் ஆறுயிர் ஆறுதல் அம்மா, இன்ப துன்பத்தின் இடைநிலை அம்மா, ஈந்து மகிழும் இறையே அம்மா, உண்மையின் முழு உருவே அம்மா, ஊதி உணர்விக்கும் குருவே அம்மா, எதிலும் நிலை பெறும் இயக்கம் அம்மா, ஏடுகள் காணாத இலக்கியம் அம்மா, ஐயமில்லாத அமைதி அம்மா, ஒவ்வொரு சொல்லிலும் உயிரே அம்மா, ஓங்காரம் எனும் உணர்வே அம்மா, அவ்விடம் இவ்விடம் ஆக்கியதம்மா, ஆயுதம் பேணாத அதிசயம் அம்மா. வாழ்க்கை.